சென்னையின் இருண்ட பக்கங்களில் ரவுடி காக்கா தோப்பு பாலாஜியின் பயங்கரமான வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. இன்று போலீசாருடன் நடந்த பயங்கரமான எங்க ஒன்றில் பாலாஜி சுட்டுக் கொல்லப்பட்டான். 59 வழக்குகளில் தொடர்புடைய பாலாஜி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாவான். வட சென்னை பகுதிகளில் சிறு அடிதடிகள் மற்றும் கொலைகளின் மையமாக இருந்த காக்கா தோப்பு பாலாஜி நாகேந்திரனின் முன்னாள் சிஷ்யனாக இருந்தான். நாகேந்திரனின் உத்திகளை கற்றுக்கொண்டு கொலை, அடிதடி, கொள்ளை, செம்மரக்கடத்தல் என அனைத்திலும் பந்தா காட்டினான். பாலாஜியின் வலது மற்றும் இடது கரங்களாக இருந்த யுவராஜ் மற்றும் இன்பராஜ் இருவருடன் இணைந்து சென்னையை அலறவிட்ட வந்தான் இந்த காக்கா தோப்பு பாலாஜி. இரட்டைக் கொலைகளில் பாலாஜி மிகப் பிரபலமானவர். சிறையில் இருந்தபோது மணல்மேடு சங்கர் மற்றும் குர்நடராஜன் போன்றவர்களுடன் இணைந்து சென்னையில் பயங்கரமான கொலைகளை நடத்தினார். குறிப்பாக வீட்டு கூரையை உடைத்துக் கொண்டு பில்லா சுரேஷ் மனைவியின் கண் முன்னே கழுத்தை அறுத்து அவனை கொலை செய்த பாலாஜி உடனே அவரது விஜயையும் கொலை செய்தான். இந்த இரட்டைக் கொலைகள் பாலாஜியை ஒரு பயங்கர ரவுடியாக உருவாக்கியது. சென்னையில் செம்மரக்கடத்தல் மற்றும் ஆழ்கடத்தல்களில் தனக்கு உரிய ஒரு மாபெரும் நிலையை பெற்றான். 2017 சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது டிடிவி தினகரனுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய தனது ரவுடி பட்டாளங்களுடன் இணைந்தார் பாலாஜி. ஆனால் அதிமுக அரசு அவரையும் அவரது குழுவினரையும் சிறையில் அடைத்து வெளியே எடுத்தது. இந்நிலையில் பாலாஜி வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே பதுங்கியிருந்தபோது போலீசார் அவனை சுற்றி வளைத்தனர். அவன் அடிபட்டு தப்பிச் செல்ல முயன்றபோது எங்க ஒன்றில் சுட்டுக் கொல்லப்பட்டான். இதுவரை காக்கா தோப்பு பாலாஜியின் கொடுமையை பார்த்தால் அவரது கொலைகள் பயங்கரத்தின் உச்சத்தை சேர்ந்ததாகும்.